எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மூன் லைட் வீவ்ஸ் சேனல். சர்வைவர் எபிசோட் 87. இன்றைக்கி வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் எமோஷ்னல் எபிசோடாக இருந்தது. பழைய இந்த சர்வைவர் மெமரிஸ் எல்லாத்தையுமே அப்படியே திருப்பி பார்த்த மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நேத்திய டாஸ்க் வந்து அப்படியே கண்டினியூ ஆகுது. நேற்றைய டாஸ்கில் உமா பற்றியும் ஐஸ்வர்யாவும் தான் ஃபஸ்ட்டு முடிச்சிருந்தாங்க. அவங்க முடித்ததுக்கப்புறம் மீதி இருக்க மூணு ஜோடி வந்து உள்ளே விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதில் வந்து சரண் விஜய் அடுத்தபடியாக முடித்தாங்க. அவங்களுக்கு அடுத்தபடியாக நாராயணனும் வெனிசாவும் முடிச்சிட்டாங்க. ஸோ ஃபைனலாக ஒரு பால் கூட போடாமல் விக்ராந்தும் இனிகமும் வந்து தோத்துட்டாங்க. இந்த டாஸ்க்கை கடைசியாக முடிக்கிறவங்க வந்து டைரக்ட் எலிமினேஷன் தான் அப்படின்னு சொன்னதும் அங்கே இருக்க காடர்கள் மூஞ்செல்லாம் பார்க்கவே முடியல. எத்தனை டிசர்விங் பிளேயர்ஸை கண்ட கண்ட குறையெல்லாம் சொல்லி அனுப்பியிருப்பாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு ஒன்று வரவும் என்ன ஒரு சோகம் எல்லாருக்கும். என்னவுமா பற்றி இந்த டாஸ்க்கை நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க, ஆனால் கொஞ்சம் கூட சந்தோஷமே தெரியலையே அப்படின்ட்டுலாம் அர்ஜுன் சார் கேட்குறாரு. உமா பற்றியெல்லாம் ஒரு பக்கம் அளவே ஆரம்பிச்சிட்டாரு. விக்ராந்தெல்லாம் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு, நமக்கு தோல்வியெல்லாம் புதுசு இல்லை சார், ஜெயிக்கிறதா இருந்தால் தான் புதுசாக இருக்கும், தோல்வியெல்லாம் பழகுனது தானே, நம்ம வந்து ஒன்றுமே கொடுக்காம தோற்று போல, இந்த கேம் வந்து நமக்கு செட் ஆகலை, இதில் நாங்கள் தோத்துட்டோம், அதுக்காக எதுலேயுமே தோத்ததாக அர்த்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசிட்டு போகிறாரு. இதில் விக்ராந்துக்கு ஒரு பெருமை பாருங்களேன், சார் நாங்கள் வந்து இந்த கேமில் தோற்று தான் நாங்கள் வெளியே போகிறோம், இது வரைக்கும் ஒரு ஓட்டு கூட எங்கள் மேலே விழுந்ததில்லை, ஸோ நாங்கள் வந்து ஓட்டு போட்டு வெளியே போகலை அப்படின்னு பெருமையாக சொல்கிறாரு. இந்த சர்வைவர் கேமில் வந்து தோற்று போய் வெளியே போகிறது தான் கெத்து, ஓட் அவுட் பண்ணி ட்ரைபல் பஞ்சாயத்து மூலமாக வெளியே போகிறது கேவலம் அப்படின்னு யாரோ இவரோட மனசில் ஆழமாக பதிய வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஒரு பெருமையாமா, இதுக்கு நீங்கள் வந்து வெட்கப்படணும். ஒருத்தர் கூட ஓட்டு போடலை அப்படின்னு அவ்வளோ ஒரு பெருமை எப்படி போடுவாங்க? நீங்கள் தான் கேங்காக சேர்ந்து உக்காந்துட்டு யாரையும் ஓட் பண்ணக்கூடாதுன்னு கமாண்டிங் பண்ணிகிட்ருக்கிறீங்களே, எப்படி ஓட் போடுவாங்க உங்களுக்கு? ஆனால் நம்பர் கேம் வச்சு மட்டுமே காலத்தை ஓட்டிடலாம் அப்படின்னு போட்ட பிளானெல்லாம் இன்றைக்கி சல்லி சிலியாக நொறுங்கி போயிடுச்சு. அப்படியே டீம் வந்து ஆப்படிச்சு விட்டாங்க. இப்போ அவங்களால பொறுக்கவே முடியல, எப்படி இந்த மாதிரி கேம் வச்சாங்கன்னு அவங்களால நம்பவே முடியல. வடிசா ஒரு பக்கம் விஜயலட்சுமி ஒரு பக்கம் அப்படியே புலம்புறாங்க. கேமில் ரெண்டு ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் வெளியே போகிறது எங்களால் தாங்கிக்க முடியல, அதுவும் இந்த மாதிரி ஒரு எவிக்ஷனில் போகிறது எங்களால் தாங்கிக்க முடியல அப்படின்னு புலம்புறாங்க. எத்தனை ஸ்ட்ராங் பிளேயர்ஸை வரிசையாக அனுப்பி விட்டுருப்பீங்க, காயத்ரியிலேருந்து ஆரம்பித்து இப்போ கடைசியாக நந்த அம்சத்து வரைக்கும். நியாயப்படி அவங்கெல்லாம் உள்ளே இருந்து இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் முன்னாடியே வெளியே போயிருந்துருக்க வேண்டியது. வெறும் நம்பர் கேம் மட்டுமே ஆடி இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க. இப்படி ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர் வந்து வெளியே போகிறத பார்க்க முடியலையா? இப்போ வலிக்குதா? இப்படி தானே எல்லா ஸ்ட்ராங் பிளேயருக்கும் இருந்திருக்கோம். ஒரு டிசர்விங் பிளேயரான காயத்ரியை மொத வாரத்திலே கொண்டு போய் மூன்றாம் உலகத்தில் உட்கார வச்சுட்டீங்க. ஆனால் இப்பையும் ட்ரைபல் பஞ்சாயத்து அப்படின்னு ஒன்று இருந்திருந்தால் திரும்பி ஐஸ்வர்யாவை வெளியே அனுப்பிட்டு இவங்க நல்லா ஜம்முன்னு தான் உட்காந்துட்டு இருந்திருப்பாங்க. நல்ல வேலை இது வந்து ஒரு டாஸ்க் பேஸ்டு எவிக்ஷனாக இருந்தது, அதனால தான் சரியான எவிக்ஷன் இப்போ நடந்திருக்கு. வனிசாலாம் இனிகோ வெளியே போகிறதுக்கு அப்படி ஒரு அழுகாச்சு, ஏன்னா ஏற்கனவே இவங்க வந்து அத்தை பையன் மாமா பொண்ணுன்ட்டுலாம் சுற்றிட்டு இருக்காங்கல்ல, அப்படியே ஒரு டூயட் சாங் என்ன அழுகிறது என்ன அப்பா, தாங்க முடியல. ஆனால் பாருங்கள், இன்றைக்கி எபிசோடில் நிமிஷத்துக்கு நிமிஷம் மாஸ் சாங் போடுறாங்க, சென்டிமெண்ட் சாங் போடுறாங்க, ஃப்ரெண்ட்ஷிப் சாங் போடுறாங்க, தாங்க முடியல. ஆனால் நீங்கள் என்ன தான் வந்து விதம் விதமாக சாங்கை போட்டு விட்டாலும் இன்றைக்கி வந்து முக்காவாசி மக்கள் வந்து இந்த எவிஷனில் சந்தோஷம்தான் பட்டிருந்துருப்பாங்க. இதுக்காக ஃபீல் பண்ணது வந்து உண்மையாலுமே ஒரு சிலராக தான் இருப்பாங்க. ஒவ்வொரு ஸ்ட்ராங்கான டிசர்விங் பிளேயரை வெளியே அனுப்பினப்போ அவங்களுக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த டீமே அனுபவிச்சிருக்கும். இனிகோலாம் உட்காந்துட்டு சொல்லிகிட்டு இருக்காரு, ஒன்றாவே வந்தால் ஒன்றாவே போவோம், நான் ஒருவேளை உள்ளே இருந்துட்டு அவர் வெளியே போனாலும் சரி, இல்லை அவர் உள்ளே இருந்துட்டு நான் வெளியே போனாலும் சரி, ஒவ்வொருத்தருக்கும் கஷ்டமாக தான் இருக்கும், அதனால ரெண்டு பேருமே ஜோடியாக போவோம் அப்படின்ட்டுலாம் சொல்கிறாரு. பார்க்குற எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா நீங்கள் ரெண்டு பேரும் ஜோடியாகவே வெளியே போகிறது. அப்புறம் என்ன, இந்த வானத்தை போலே ஃபேமிலியில் வந்து ஒரே சோகமான பாட்டு தான் இன்றைக்கி ஓடுது, எல்லோரும் பயங்கரமாக வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. இதை பற்றி கொஞ்சம் கூட கண்டுக்காதது வந்து ஐஸ்வர்யாவும் சரணும் தான். அவங்க வந்து கடமைக்கே அப்படின்ட்டு ஒரு ரெண்டு வார்த்தை சொன்னாங்க, அவ்வளோதான். ஓப்பனாகவே சொல்கிறாங்க எல்லாருமே, நம்பர் கேம் வச்சு தான் இவங்க வந்து போக ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க, ஸோ இந்த ட்விஸ்ட்டை வந்து எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அர்ஜுன் சார் வந்து 4-5 முறை சொல்கிறாரு, ஐம் சாரி டு சே திஸ், சாரி டு சே திஸ்ன்ட்டு. எத்தனை ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் வெளியே போயிருக்காங்க அர்ஜுன் சார், அப்போல்லாம் அப்படி சொன்னீங்களா? ஏதோ கண் துடைப்புக்கு சும்மா ஒன்று ரெண்டு வார்த்தை எல்லாத்தையும் பாராட்டினீங்க, ஆனால் இப்போ வந்து இவங்களுக்கு இவ்வளோ ஃபீலிங்ஸு, உங்கள் டீம் மெம்பர் வந்து வெளியே போகிறாங்க, நீங்கள் நினச்சவங்க வெளியே போகிறாங்க அப்படிங்கிற வருத்தமா? ஸோ ஒரு வழியாக விக்ராந்தும் இனிகோவும் எலிமினேட் ஆகிட்டாங்க. நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு எலிமினேஷன் இன்றைக்கி நடந்துருச்சு. இது மட்டும் நடக்கலைன்னா கண்டிப்பாக இந்த சர்வைவரோட டைட்டிலேயே விக்ராந்த் தான் வின் பண்ணியிருந்திருப்பார். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேங் ஃபார்ம் பண்ணி நம்பர் கேமில் ஆடிட்டு இருந்தார். திரும்ப திரும்ப கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் நம்பர் கேமு, நாங்கள் வந்து கேம் ஃபார்மேட்டையே மாற்றிட்டோம் அப்படிங்கிறத அவ்வளோ பெருமையாக சொல்லிகிட்டு இருக்காரு. ஆனால் சரியான நேரத்தில் வந்து சரியான ஆப்பை வச்சு விட்டாங்க.
ஸோ இவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் மீதி இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த மெமரிஸை திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்க. இப்போ வேடர்களோட ஐலண்டில் வந்து அந்த பழைய வேடர்களாக இருந்தாங்க இல்லையா, யாரெல்லாம் எலிமினேட் ஆகி போயிருந்தாங்களோ அவங்களோட ஃபோட்டோஸும் அவங்க க்ரியேட் பண்ண மெமரிஸும் நிறைய ஃபோட்டோகிராஃப்ஸாக வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு வேடர்களோட மெம்பரோட ஃபோட்டோவும் இருந்தது. சுஷ்டிலேருந்து ஆரம்பித்து சுஷ்டி, பார்வதி, இப்போ கடைசியான அம்சத் வரைக்கும் அத்தனை எலிமினேட் ஆன வேடர்களோட மெமரிஸ் இருந்தது. ஸோ அதை வந்து பார்த்து ஒவ்வொருத்தராக சொல்லிட்டு மெமரிஸை ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி பழைய காடர்கள் ஐலாண்டுக்கும் போனாங்க. அங்கேயும் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எலிமினேட் ஆனாங்க இல்லையா, இந்திரஜாலேருந்து இப்போ கடைசியாக விக்ராந்த் வரைக்கும். ஸோ அவங்களோட ஐலாண்டில் வந்து அவங்களோட மெமரிஸ் பிக்சர்ஸ் எல்லாம் ஒட்டியிருந்தாங்க. ஸோ அதை பார்த்து இவங்க நல்லா ஃபீல் பண்ணிட்டு வந்தாங்க. ஆனால் இது வந்து நமக்குமே ஒரு சூப்பரான மெமரிஸ் கொடுத்துருந்துச்சு. இந்த ஷோ வந்து ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துட்ருக்கோம், ஒவ்வொன்றையும் ரசித்து ரசித்து பார்த்துட்டு இருந்தோம். அதெல்லாம் திரும்பி பார்க்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. அதுலேயும் எத்தனையோ ஃபேவரட் பிளேயர்ஸ் வந்து வெளியே போயிருக்காங்க. ஸோ அவங்களோட மெமரிஸ் எல்லாம் திரும்ப பார்க்குறப்போ ரொம்பவே சூப்பராக இருந்தது. பழைய வேடர்கள்ல இருந்து ஆல்மோஸ்ட் எல்லாருமே எலிமினேட் ஆகி போயிட்டாங்க இல்லையா. சுஷ்டி, பார்வதி, பெசன்ட் ரவி, லக்ஷ்மி பிரியா, நந்தா, அம்சத், இத்தனை பேரும் போயிட்டாங்க. ஸோ இத்தனை பேரோட மெமரிஸ் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. அதே மாதிரி காடர்கள்ல இருந்து இந்திரஜா, காயத்ரி, ராம்சி, அப்புறம் இப்போ எலிமினேட் ஆன விக்ராந்த், இனிகோ அப்படின்ட்டு இவங்களாம் வெளியே போன மெமரிஸ் எல்லாம் இருந்தது. இப்போ ராம்சியை வந்து எவ்வளவோ புல்லிங் பண்ணி தான் இவங்க வந்து வெளியே அனுப்புனாங்க. ராம் ஃபோட்டோவெல்லாம் பார்த்துட்டு ராம் தான் எங்கள் டீமோட ஃபேவரெட் அப்படின்ட்டு எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் என்னதான் வந்து வேடர்கள் ட்ரைபிள் லக்ஷ்மி பிரியா ஃபோட்டோ வச்சுருந்தாலும் லக்ஷ்மி பிரியாவோட மெமரிஸ் ஃபுல்லாக காடர்களோட மெமரிஸாக தான் இருந்தது. உமா பற்றி தான் வந்து லக்ஷ்மி பிரியாவோட மெமரிஸ் எல்லாம் ஷேர் பண்ணார். காடர்கள் வேடர்கள் ஐலாண்டு மட்டும் கிடையாது, மூன்றாம் உலகம் ஐலாண்டை கூட போய் பார்த்தாங்க. அங்கே வந்து நம்ம மூன்றாம் உலகத்தோட குவீன் காயத்ரியோட மெமரிஸ் எல்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்து ஐஸ்வர்யா வந்து ரொம்பவே புகழ்ந்து சொன்னாங்க. நிறைய ஐஸ்வர்யா மேலே ஒரு விமர்சனம் இருந்தது. ஐஸ்வர்யாவுக்கு வந்து இன்னொரு ஃபீமேல் கண்டஸ்டன்ட் வந்து வளர்றது பிடிக்காது, அவங்க வந்து பொறாமப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொன்னாங்க. ஆனால் கண்டிப்பாக கிடையாது, யார் டிசர்விங்கோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஐஸ்வர்யா மட்டும் தட்ட மாட்டாங்க. ஆனால் ஐஸ்வர்யாவோட விளையாடுறத பிடிக்காமல் மற்ற ஃபீமேல் கண்டஸ்டன்ட் வேணா இவங்களை மட்டும் தட்டி பேசுவாங்க. இப்போ ஐஸ்வர்யாலாம் காயத்ரி பற்றி சூப்பராகவே பேசினாங்க. மூன்றாம் உலகத்தில் அத்தனை வாரம் இருந்திருக்காங்க அப்படின்னு தெரியும் போதே அவங்க ஒரு குவீன் மாதிரி தான் அங்கே இருந்திருக்காங்கன்னு தெரியுது. ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயரு அப்படின்னு இன்னொரு ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் வாயாலேயே வந்து சொல்கிறது ரொம்பவே சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. எல்லாரோட மெமரிஸும் ரொம்பவே அழகாக இருந்தது, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணினேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் கூட ஷேர் பண்ண மெமரிஸ் எல்லாம் சொன்னது ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஒரு டைம் வந்து அவ்வளோது இந்த ஷோ முடியுது அப்பா ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் ஐயோ ஒரு சூப்பரான ஷோ முடியுதே அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது. ஒரு சூப்பராக கொண்டு போயிருக்க வேண்டிய ஒரு ஷோ கம்ப்ளீட்டாக வந்து ஸ்பாயில் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லுவேன். ஒரு நம்பர் கேம் மட்டுமே ஆடி, நம்பர் கேம்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி இந்த கேம்குள்ளே ஆடி இருந்தால் பரவாயில்ல, ஏற்கனவே வெளியே வந்து பிளான் போட்டுட்டு வந்து ஒரு நம்பர் கேம் ஆடுறதெல்லாம் நல்லாவே இல்லை. பட் அதை தான் பண்ணி இந்த கேமையே வந்து ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. ஸோ அத்தனை மெமரிஸும் வந்து சூப்பராக இருந்தது. ஸோ இந்த ரெண்டு எலிமினேஷன் அப்புறம் இந்த மெமரிஸை தவிர இந்த எபிசோடில் பெருசாக ஒன்றுமே இல்லை. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய எபிசோட், எல்லா மெமரிஸும் நினச்சி பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு எபிசோடாக தான் இருந்தது. ஸோ நீங்கள் வந்து இந்த மெமரிஸ் எல்லாம் பார்த்து ரசித்து என்ஜாய் பண்ணிங்களா? உங்களோட ஃபஸ்ட்லேருந்து வந்த சர்வைவர் பயணம் வந்து எப்படி இருந்தது? ஏதோ இப்போ தான் இந்த ஷோ ஆரம்பித்த மாதிரி இருந்தது, அவ்வளோதான் இன்னும் ஒரு நாலு நாளில் வந்து முடியவே போகுது. ஸோ இன்றைக்கி வந்து இந்த மெமரிஸில் உங்களோட ஃபேவரட் மெமரி எது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி விக்ராந்த் இனிகோ இன்றைக்கி எலிமினேட் ஆனதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இப்போ ஃபைனலாக வந்து இந்த டீமில் 6 பேர் தான் இருக்காங்க. அதில் வந்து இவங்க பிளான் பண்ணபடியே பழைய காடர்கள் 4 பேர் இருக்காங்க, 2 வேடர்கள் தான் இருக்காங்க. ஸோ அவ்வளோதான் வந்து திரும்ப இன்னொரு 2 சேலஞ்ச் நடக்கும்னு நினைக்கிறேன். அதிலிருந்து அப்படியே வந்து ஒரு 3 பேர் எலிமினேட் ஆகி Top 3 மட்டும் இருப்பாங்க. அவங்க வந்து ஃபைனல்ஸில் ஒருத்தர் வந்து டைட்டில் வின் பண்ணுவாங்க, அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு வந்து ஒரு இம்யூனிட்டி சேலஞ்ச் வந்து நடக்க போகுது. ஸோ அந்த சேலஞ்ச் வந்து இதே மாதிரி டைரக்ட் எலிமினேஷனாக இல்லை ட்ரைபல் பஞ்சாயத்துக்கு போய் தான் அவுட் அவுட் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. மேக்ஸிமம் வந்து ட்ரைபல் பஞ்சாயத்து மாதிரி தான் தோணுது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.